எங்க கலமா நினைக்காத எங்க உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் பார்த்து கிளம்ப ஹே கே ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஒபி ஃபார்ட்டி டூ அப்டேட்டில் கில்டு ஃபுல்லாக வந்து மாறப்போதுங்க ஸோ அது மட்டும் வந்து கிடையாதுங்க கில்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் ஓகே ஸோ கில்டு ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதுங்க கார்க்கான ஸ்கின்னாக இருக்கட்டும் குளோவாலாக இருக்கட்டும் கன் ஸ்கின்னாக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு நிறைய வந்து கொடுக்குறானுங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீ டுவெண்ட்டி அப்டேட் டூ புதுசாக வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட் என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சுங்க ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து

டூரிஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த ஒரு மோகோ ஸ்டோரில் வச்சாலும் வந்து வைப்பானுங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு இமேஜை வந்து பாருங்கள் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா மேபி இந்த ஒரு லக்ராயல் கூட வந்து வரலாம் ஆமாம் லக்ராயல் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கு இல்லை ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு ஓகே ஸோ யூனிகா எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக பெண்டிங்கில் இருக்குது இந்த ஒரு ஃபிஷ் ஸ்கின்னாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட்டான ஸ்கின் ஸோ அதுக்கப்புறம் என்னடா அந்த ஒரு பேக் பேக் நான் வந்து காமிச்சிருப்பேன் யூனிகான் பேக் பேக் குதிரை பேக் பேக் அது அதுக்கப்புறம் மாஸ்க் ஷூஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குதிரை குளோ வாலி டீஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருக்குங்க பெண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா மேபி தெரியல நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லக்ராயில் வந்தாலும் வந்து வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா மோகோ ஸ்டோர் வரலாம் அப்படி வேணாலும் வரலாம் இப்படி வேணாலும் வந்து விடுவானுங்க நாளைக்கு விடுஞ்சாதான் தெரியும் சரி ரேட் இது வந்து தெரிஞ்சுங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கன்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஸ்ட் வந்து வந்துருங்க இது நாளைக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும் சரி ரேட் இதை வந்து தெரிஞ்சுங்க சரிங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஆமாம் பதினெட்டாம் தேதி நமக்கு புதுசாக ஒரு டாப் பேமெண்ட் வந்து வரப்போகுங்க பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தொம்பாம் தேதி வரையும் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் இஸ் மோ டாப் பேமெண்ட் வந்து வரப்போ ஓகே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா உண்மையான ஒரு டாப் பேமெண்ட்டுங்க உங்ககிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ டைமண்ட் கம்மியாக இருக்கும் ஸோ அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஓகேவா நிறைய பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் வந்து கிடைக்கும் என் தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு நூற்றி

இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கில்டோட ஐக்கான ஓகே ஸோ நம்ம கில்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்க மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓனாய் மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதுதான் ஓகே சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து டிபி மாதிரி வாட்ஸ்அப் டிபி மாதிரி இது கில்டு டிபி ஓகே ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதா இந்த சைடு தான் வந்து பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ அப்ரூவல் சிஎஸ்ல பிஎல்லாம் ப்ளேஸ் எந்த ரேங்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படினா இப்படி தான் இப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ள நீங்கள் உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்கும் ஓகே ஸோ இந்த ஒரு மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா கில்டுக்குள்ளே யார் யார் வந்து வந்திருக்கா கில்டோட லீடர் யார் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓகே சோ மெம்பர்ஸ் லிஸ்ட்னு இருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சரி ரேட் இது வந்து பாருங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குங்க ஓகே சோ அத நீங்க தொட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரைட் சைடுல வந்து பாருங்களேன் கில்டு டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்து பத்தா வந்து குட்டி வச்சுருக்காங்களா அதெல்லாம் ரிவார்ட்ஸ் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக் டாக் பாயிண்ட் வந்து ஏதோ தேவையில்ல ஓகேவோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிஷனை வந்து முடிக்கணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் மாதிரி இருக்கும் ஓகே சார் அந்த ஒரு மிஷன்லாம் முடிச்சோம் அப்படின்னா நமக்கு கில்டு டோக்கன் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இந்த ஒரு கில்டு டோக்கன் வச்சு பார்த்தீங்க அப்படி நமக்கு கில் ரூம் கார்டு கிடைக்கும் கேஆர்சிஎஸ் போனஸ் கார்டு கிடைக்கும் கன்ஸ்கின் கிடைக்கும் ஏகப்பட்டது வந்து கிடைக்கிங்க அதெல்லாம் நம்ம வந்து பாப்போம் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க அதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா ரெடிம் ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலையா சோ அதை நீ தொட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே சாரி அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும் அதை நீங்க தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர்க்க வந்து போவாங்க ஸோ அங்க பார்த்தீங்க அப்படின்னா கில்டு ரூம் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்துருக்கு ஓகே ஸோ ஒரு ரூம் கார்டு ஸோ இந்த ரூம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கில்டு டோக்கனை வச்சு தான் வந்து வாங்க முடியும் ஸோ வீக்லி அதாவது வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூம் கார்டு வாங்கலாம் நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ரூம் கார்டு வாங்கிக்கலாம் ஆனால் இதை பற்றி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் என்னன்னு வந்து தெரியல ஓகே ஸோ கில் ரூம் கார்டுனா என்ன கில்டு மெம்பெர்ஸ் மட்டும் தான் ஆட முடியுமா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா வந்து தெரில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து போஸ் இது ரேட் இப்போதைக்கு இது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ போனஸ் கார்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரி ரேட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கில்டு டோக்கனை வச்சு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது மட்டும் வந்து கிடையாதுங்க இந்த ஒரு ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமாக வந்து ஆட் பண்ண போறாங்க ஓகே ஸோ அதை நீங்களே வந்து பாருங்க ஃபஸ்ட் இந்த ஒரு ஷார்க் பேக் பேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கில்டு டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம் சரி ரேட் இந்த ஒரு பேக் பேக் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம் ஒன் நைன் ஒன் செவன் இருக்கும் இல்லையா அந்த டபுள் பிஸ்டல் மாதிரி இருக்கும் பாருங்க அதுதான் ஓகே ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீம் கன்ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மேகசின் மைனஸ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் ரேட் ஸ்பீட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க சரி ரேட் பரவாயில்ல ஓசில தான் கொடுக்குறாங்க ஓசில கொடுக்கும்போது இப்போ திங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஓசில கொடுக்குறாங்க ஓசில கொடுக்கும்போதே வாங்கி பார்க்கல போடே கேட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய ஒன்று சொல்லியிருக்கேன் சரி ரேட் இதுவா சாதிக்க அப்புறம் திங்க அப்படின்னா யூஎம்பிக்கான ஒரு ஸ்கின்னு ஓகே ஸோ ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த பவர் கிடையாது ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் தான் பார்த்திங்களா நடுவில் கரணக்காரன் வேலையை வந்து பார்த்துட்டா சரி ரேட் இதுவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்பிஃபைக்கான ஒரு ஸ்கின்னுங்க வேம்பையர் ஸ்கின் தான் ஸோ கலரில் பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு இதுவுமே தின் ஸ்கின் தான் இதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் அக்யூரசி சிங்கிள் டேமேஜ் மைனஸ் லீடர் ஸ்பீடா இது சும்மா ஒரு ஆவரேஜான ஸ்கின்னு ஓகே ஸோ ரெட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா டே ஏதாச்சும் ஒரு லெஜெண்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆட பாவிகளா என்னென்ன பண்ணுறேன் பாருங்க எங்க சரி ரேட்டு இது வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா குளோவால் ஸ்கின் ஆமாம் குளோவாலுக்கு மட்டும் ஃபெஸ்டிவ் குளோவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான குளோவல் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும் ஓகேவா ஸோ இந்த ஒரு குளோவல் ஸ்கின் வந்து பார்த்தீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு கார் ஸ்கின் சூப்பரான ஒரு கார் ஸ்கின் இது வந்து இந்த இஓ எம்பி ஓட சேர்ந்த கார் ஸ்கின்னு நினைக்கிறேன் இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டாப் ஸ்பீடு சிங்கிள் டேமேஜ் ரெடியூஷன் மைனஸ் டேமேஜ் ஆகும் செம்மையான ஸ்கின் எந்த குறையும் சொல்ல முடியாது இதையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓசியிலே வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ கில்டு டோக்கன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் வந்ததுக்கு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா சரி ரேட் இது வந்து தெரிஞ்சுக்கோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கில்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மோடு வந்து வரப்போது இதை பற்றி நான் முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ கில்டு வார் மோடு வந்து வரப்போது அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு விதமான ரூம் கார்டு வந்துருக்குங்க ஓகே ஸோ கில்டு ரூம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கலரில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல நம்மளோட நார்மல் ரூம் கார்டு வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா குயிக் ஜாயின் பட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து வந்திருக்கு ஓகே சோ அந்த ஒரு பட்டன் அழுத்துறோம் அப்படினா யாராச்சும் ரூம் கார்டு கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போடாம இருப்பாங்க இல்லையா சோ அந்த ரூம் கார்டு குள்ள பத்திங்க அப்படினா நம்ம ஃபாஸ்டா வந்து கூட்டிட்டு போவோம் சோ அதுக்காக தான் பத்திங்க அப்படினா இந்த ஒரு பட்டன் ஓகேவா சோ நீங்களே வந்து பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஓசி ரூம் கார்டலாம் பத்திங்க அப்படினா இனிமேல் இத கிளிக் பண்ணோம் அப்படினா டக்குனு எந்த ரூம் கார்டு எவன் பாஸ்வேர்ட் போடலையா அதுக்குள்ள வந்து போயிடும் நம்ம ஓசி ரூம் கார்டல ஆண்டிட்டா கரெக்ட் அப்படின்றமா நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதா சரி ரைட் இது வந்து தெரிஞ்சீங்க இன்னும் பத்திங்க அப்படினா ஏகப்பட்ட ஓபி ஃபார்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க ஓகேவா சோ அதெல்லாம் பத்திங்க அப்படினா நம்ம அடுத்தடுத்த அடுத்த வீடியோல வந்து பாப்போம் சரிங்க இப்போ நான் ஃப்ரீயா டைமண்ட் எர்ன் பண்றதுக்கு இப்பவே ரெடிம் கோட் எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஆப் வந்து நான் போட்டுறேன் இத பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள் நான் அப்படியே வந்து கிளம்புறேன் ஸோ டாட்டா பாய் ரேட்டு ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்போட லிங்க்கை ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டாக ப்ளே ஸ்டோர் வந்து போகும் ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்க கொடுத்து விட்டு லாகின் வித் கூகுள் இருக்கும் ஓகேவா அங்கே உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ வித் மொபைல்னு வந்து கொடுங்க அடுத்த உடனே அங்கே உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க அதை கொடுத்து கரெக்டாக ஓடிபி வந்து வரும் ஓகேவா அதை கரெக்டாக வந்து போட்டுருங்க போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஹாவ் ஏ ரெஃபர் கோட் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பேஜ் வந்து வரும் இந்த பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே நம்மளோட ரெஃபர் கோட் இருக்கா அப்படின்ற வந்து பார்த்தீங்க இருந்து அப்படின்னா சமிட் பட்டனை மட்டும் வந்து கொடுங்க ஓகேவா ஸ்கிப் வந்து கொடுத்துறாங்க சமிட் கண்டிப்பா சமிட் தான் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாவே அஞ்சு ரூபா வந்து கிடைக்கும் ஓகேவா இப்படி சமிட் கொடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேல வந்து பாருங்களேன் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காயின் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஐநூறு காயின் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு ரூபா ஆமா ஐநூறு காயின் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு ரூபா அதை பத்தி அப்படின்னா நீங்க பேடிஎம்ல விட்ரா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூகுள் பிளே அதாவது பத்தி அப்படின்னா ரெடிம் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா யூபி அதாவது போன் பே ஜி பே இந்த மாதிரி நீங்க எதுல வேணாலும் விட்ரா எடுத்துக்கலாம் சரி ரைட் இன்னும் ஒரு காயின் வந்து தேவை இல்லையா ஒரு காயின் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஐநூறு காயினா வந்து மாறும் ஓகேவா சரி ரைட் ப்ரோ எப்படி ப்ரோ காயின் என் பண்றது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க ஹோம் பேஜ்

வந்து கொடுப்பானுங்க எனக்கு பத்திங்க அப்படின்னா இரநூறு காயின் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லினாங்க ஓகேவா சரி ரைட்டு நான் பத்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு பக்காவ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு அப்படியே பத்திங்க அப்படின்னா ஒரு முப்பது சைண்ட் ஆப்ல இருந்திருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா ஆப் எல்லாத்தையும் தள்ளி விட்டு மறுபடியும் பத்திங்க அப்படின்னா நம்ம ஆப் ஏ நீங்க ஆப்புக்குள்ள வந்து போனேன் போன உடனே எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து வருதுங்க ஓகேவா இரநூறு காயின் அவங்க சொன்ன மாதிரியே வந்து கொடுத்துட்டாங்க எங்கிட்ட பத்திங்க அப்படின்னா நான் காயின் வந்து இருந்துச்சா இப்போ பத்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு மொத்தமா பத்திங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூத்தி காயின் நம்ம வேலட்ல வந்துருக்கு இருக்கு இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இந்த மாதிரி பத்திங்க அப்படின்னா ஆப்பை ஏற்றி இந்த காயின்ஸ் வந்து ஏன் பண்ணுங்க ஓகேவா ஏற்றின ஆப் பத்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு தேவை இல்லைங்க காயின் வந்து கொடுத்துறானுங்கல்ல அந்த அதான் நீ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக நமக்கு காயின் தான் வந்து முக்கியம் சரி ரேட் இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா லைவாக விட்ரா போட்டு காட்டுறேன் பாருங்க ஓகேவா நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆறு காயின் வந்துருக்கா அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் வந்து போகிறேன் பேடிஎம்ல பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க கரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ரெடியும் கொடுக்குறேன் ரெடியும் கொடுத்து அடுத்த செகண்டே பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்க்கு இன்ஸ்டென்ட்டாக வந்து ரிசீவ் ஆயிடுச்சுங்க ஓகேவா நீங்களே பாருங்க லைவாக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேடிஎம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்ரூஃப் நீங்களே வந்து பார்த்தீங்க அஞ்சு ரூபாய் இன்ஸ்டென்ட்டாக வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஓகேவா இது ஒரு செம்மையான ஆப்புங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஆப் இந்த எம்ரி வாட்ச் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே காசு கொடுக்குறாங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அடுத்த செகண்டே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க காசு பார்த்தீங்க அப்படின்னா விட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா விட்ரா பண்ணிட்டு எனக்கு வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமலில் கவுண்ட் பண்ணுங்க அப்பதான் தான் பார்த்தீங்க நிறைய பேர் நம்புவாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் எந்த பேடிஎம் இல்லை ப்ரோ நான் எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேப்பீங்க அங்க பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ரெடிம் கோடு எடுக்கிறதுக்கான ஆப்ஷனுமே வந்துருக்கீங்க ஓகேவா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ரெடிம் கோடு எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக ஃப்ரீ ஃபை டைமன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க போய் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க